வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி கலித்தொகை முல்லைக்களி பாடல் மூன்று விளக்கம். ஏறுதழுவும் நிகழ்ச்சிக்கு ஆயர்குல ஆண்களும் பெண்களும் எப்படி தயாராகி வருகிறார்கள் என புலவர் நல்லுறத்திரனார் விவரிக்கிறார். மலையிலும் காட்டிலும் பூத்திருக்கும் நல்ல மணம் பரப்பும் கொன்றைப்பூ, காயாப்பூ, வெற்றிப்பூ, விடவம்பூ, தளவுப்பூ, குள்ளைப்பூ, கோடல் பூ, பாங்கற்பூ என மேற்கண்ட பல பூக்களை பொதுவர்கள் இடையர்குல ஆயர்குல இளைஞர்கள் கன்னியாக கட்டி பூச்சரமாக தொடுத்து தங்களது தலையில் சூடிக்கொண்டு பல வகை ஆணிறைகளை மேய்க்கும் பொதுவர்கள் சினம் கொண்ட காளைகளை பிடிப்பதை காண்பதற்காக ஆயர்குல மகளிரும் திரண்டு வந்தனர். அவர்கள் முல்லைப்பூ, முல்லை முட்டு, முல்லை அரும்பு போன்ற பூக்களை அணிந்து கொண்டு அழகாக சீரான தனது பல்வரிசையை காட்டி சிரித்து கொண்டு சிறு குழந்தைகள் பெருமழை பொழிவதை ஆவலோடு பார்ப்பது போல ஏறுதழுவுதல் களத்தை ஆவல் பொங்க பார்த்து கொண்டு அப்பாவித்தனமாக தங்களுக்குள் கிண்டலும் கீழியுமாக பேசிக்கொண்டு காதோரம் குழை அணிந்தவராக திரண்டனர். அந்த களத்தில் தனது நண்பனும் தலைவனும் ஆகியவன் ஏறுதழுவல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அதை பார்வையாளர் பகுதியிலிருந்து பார்க்கும் பாங்கன் நண்பன் களத்தையும் துழுவத்தையும் கண்டு தனது வியப்பையும் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்துகிறான். அந்த காரிக்காலை பார்ப்பதற்கு நீல நிறம் கொண்ட மலைமேகத்திலிருந்து வெள்ளை நிற அருவி இறங்கும் பொழுது அந்த வெள்ளை நிறம் அழகாக எடுப்பாக தெரியுமே, அதை போல இந்த காரிக்காலை நீல நிறமாக கருமை கலந்து இருந்தாலும் அதன் கால்கள் வெள்ளை நிறமாக எடுப்பாக இருக்கிறது. அது அந்த காளைக்கு அழகாகவும் இருக்கிறது, மிகவும் முரட்டுத்தனமான காளை போல. அடுத்து நிற்கும் ஒரு கரிய நிற காளை அந்திவானத்தில் மீன் பூத்திருப்பது எவ்வளவு அழகாக இரவு நேரத்தில் காட்சியளிக்கும். அதுபோல அதில் உடன் முழுவதும் வெள்ளை புள்ளிகள் நிறைந்திருக்கிறது. அடடா, அழித்தல் தொழிலை செய்பவர் சிவன், கொலை தொழில் புரியும் சிவபெருமான் தலையில் உள்ள பிறை நிலாவை போல வளைந்த கொம்புடன் அழகாக தோன்றுகின்ற சவளக்காளை. எத்தனை பேரை இந்த கொம்பால் இன்று பழி வாங்கப் போகிறதோ தெரியவில்லை. தொழுவத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காளைகளை பார்த்தால் எதிர்த்து போரிடும் வலிமை மிக்க சிங்கம், யானை, முதலை, குதிரை ஒன்றாக அடுத்தடுத்து தண்ணீர் குடிக்க அந்த தடாகத்தில் வரிசையாக நின்றிருந்தால் அது எப்படி ஒரு அதிசயத்தை கொடுக்குமோ, ஆச்சரியத்தை கொடுக்குமோ, பிரமிப்பை கொடுக்குமோ, அதுபோல இந்த காளைகள் பிரமிப்பை அளிக்கிறது. இந்த காளைகளின் வரிசையான திமிழ்களை பார்க்கும் பொழுது மழை மேகங்கள் தவழும் மலை போலவே உள்ளது. காளைக்கும் காளையர்களுக்கும் போர் தொடங்கியது. அந்த தொழுவத்துக்குள் காளையை அடக்கும் பொதுவர் சுழன்று சுழன்று பாய்கிறார்கள். காளையை நோக்கி தைரியமாக சுழன்று பாய்ந்து அதை அடக்க முயல்கிறார்கள். காளைகளும் அவரது மார்புகளை தெரிந்து தெரிந்து குத்துகின்றன. ஒரு இளைஞன் ஒரு காளையை பிடிக்க செல்லும் போதே பின்னால் வரும் இன்னொரு காளை அந்த இளைஞனை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் முட்டி தூக்கும். எந்த காளை எங்கிருந்து சீறி பாய்ந்து வரும் என தெரியாது. காளைகள் எதிரில் இருக்கும் இளைஞர்களை தாண்டி ஓடிவிட்டால் போதுமென ஓடுவதில்லை. இளைஞர்கள் எங்கு இருக்கிறார்கள் என பார்த்து தேடி அவர்கள் மார்பை நோக்கி சென்று குத்தி கிழித்தது. இளைஞர்களை தூக்கி எறியவும் அவை முற்பட்டன. அதையும் மீறி அந்த காளையை பிடித்து கொம்பை பிடித்து அதை அடக்க வேண்டும். அவனே சுத்த வீரன். காளைகளின் கொம்புகளில் சுற்றப்பட்டிருந்த மாலையை பொதுவர்கள் அறுத்தனர். அதே நேரம் சூளம் ஏந்திய சிவபெருமான் சூடியிருக்கும் பிறைநிலாவில் மாலை இருப்பது போல ஒரு காளை தன் கொம்புகளில் புதுவன் ஒருவனின் குடலை சுற்றி கொண்டு சுழன்றது களத்தில். அதை கண்ட தோழி தலைவிக்கு அந்த காட்சியை சுட்டி காட்டுகிறாள். முல்லை, அதோ பார், பட்டம் விட்டு விளையாடுபவர்கள் ஒருவர் விடும் பட்டத்தின் நூலை மற்றவர் தன் பட்ட நூலால் அறுப்பார்கள் அல்லவா, அது போல் அல்லவா உள்ளது இந்த காட்சி. அந்த காளை அவனை குத்தி அவன் குடலை தன் கொம்புகளில் சுற்றி கொண்டது பாரடி. அச்சச்சோ, தன் குடலை அந்த வீரன் திரும்ப பெற போராடுகிறான். அந்த காட்சி பாரேன், பட்டத்து நூலை அறுப்பது போலவே உள்ளது. போர்க்களத்தில் இருப்பது போல ஏறுதழுவதில் களத்தில் இருக்கும் ஒரு காளை அந்த புதுவனின் வயிற்றை குத்தி குடலை வெளியே எடுத்து தன் கும்பில் சிக்கி கொண்டது. அந்த வீரனின் மீதி குடலை பிடுங்க அந்த காளை மேலும் மேலும் இழுக்கிறது. காளையின் கொம்பில் சுற்றி இருக்கும் தனது குடலை காக்க காளையிடமிருந்து பிடுங்க இளைஞனும் இழுக்கிறான். வலியை பொறுத்து கொள்ள வேண்டும். குடலும் கிழிந்து பாதிக்காமல் காளையின் போக்கிலேயே சென்று அதை இழுக்க வேண்டும். மேலும் பின்னால் வரும் மற்ற காளைகள் தன்னை தாக்காமல் இருந்து சமாளித்துக் கொண்டு கவனத்துடன் இருக்க வேண்டும். அந்த வீரன் அப்பொழுது எந்த அளவு வலியை தாங்க, இக்கட்டான சூழலில் எப்படி செயல்பட, தன் கடமையை விடாமல் போராடும் குணம் மிக்க, எந்தளவு திறமை படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள் என எண்ணி பாருங்கள் நண்பர்களே. தோழி தலைவிக்கு இன்னொரு காட்சியை சுட்டி காட்டுகிறாள்.
முல்லை, இங்கே பார், இவன் மாடு மேய்க்கும் இடையன் காளையின் பிடரியிலேயே தத்தி ஏறிவிட்டான் பாரேன். எப்படி போராடுகிறான் பார். இறங்கினால் காளை முட்டி தள்ளும், அப்படியே விட்டாலும் காளை துள்ளி அவனை கீழே தள்ளிவிடும். பின்னால் வரும் காளைகள் அவனை மிதிக்கும். ஐயோ, அவனுக்கு திரும்பி வரவும் தெரியவில்லை, போராடுகிறான். குறுக்கத்தி, அங்கு பார், இவன் பசுக்களை மேய்க்கும் இடையன் போல தென்படுகிறான். மறை காளையின் மேல் தத்தி திறமையாக ஏறிக்கொண்டு அந்த பொதுவனை போல திண்டாடாமல் ஆற்றில் அம்பிப்படையில் செல்பவன் போல காணப்படுகிறான். காளையின் துள்ளலை ரசிக்கிறானடி. தோல், இதனை பார், காரிக்காலை ஒன்று சினம் கொண்டு காற்று போல வருகிறது. இங்கே பாரடி குறுக்கத்தி. அதுவும் அந்த வீரனை கவனி. சீறி பொங்கி வரும் ஊற்று நீரை ஒரே முயற்சியில் அடக்கி தடுப்பவன் போல தடுத்து அடக்கிவிட்டானடி காரிக்காலையை. அந்த காரிக்காலையின் மேல் ஏறி அந்த பொதுவன் சவாரி வருகிறான் பாரடி. அவன் முகம் எங்கும் மகிழ்ச்சி உணர்வும் வெற்றி களிப்பும் தெரிகிறது பாரடி. உயிர் வாங்கும் யமன் எருமை கடாவின் மேல் வருவது போல காணப்படுகிறான். அவனை பார்ப்பதற்கு அச்சமாக இருக்கிறதடி குறுக்கத்தி. தோழி, இங்கே பார், இவன் ஆடு மேய்க்கும் புள்ளினத்து ஆயன் போல தென்படுகிறான். புள்ளி உள்ள வெள்ளை காலை மேல் நிலவில் பாறைகள் தோன்றுவது எப்படி மறு தோன்றுவது போல இருக்குமோ அப்படி உள்ளது இவன் காலை மேல் இருப்பது. வெள்ளை காலையின் மேல் கருப்பான இந்த பொதுவன் ஒட்டியிருப்பது வெள்ளை முகத்தில் கரிய மறு இருப்பதை போலவே உள்ளதடி. ஓய்வில்லாத வேகத்தோடு கூர்மையாக சினத்துடன் பார்த்து கொண்டு ஓடி வரும் சிவந்த காதினை உடைய காளை ஒன்று தன்மேல் பாய வருவது கண்டு காயாம்பூ சூடிய பொதுவன் ஒருவன் அது தெரித்து ஓடும்படி விரட்டுகிறான். வருகின்ற காளையை பார்த்து பயந்து ஓடாமல் காளை முன் தைரியமாக சென்று அது தெரித்து ஓடும்படி விரட்டுகிறான் ஒரு இளைஞன். இந்த காட்சி காண்பதற்கு எப்படி இருந்தது எனில், பகைவர்கள் கூந்தல் என்னும் மாய குதிரையை தன்னை கொல்ல அனுப்பிய போது எம்பெருமான் மாயோன் திருமால் அவர்கள் அந்த குதிரையின் வாயை பிளந்து இப்படித்தான் அதை விரட்டினானோ தெரித்து ஓடவிட்டானோ என்று எண்ணும்படி செயல்படுகிறது இந்த இளைஞனின் செயல். இப்படி காட்டில் சினம் கொண்ட புலிக்கூட்டமும் யானை கூட்டமும் போராடுவது போல காளைகளும் காளையர்களும் மாறி மாறி தாக்கி ஏறுதழுவுதல் நடைபெற்று முடிந்தது. பொதுவர்கள் தம் காளைகளை தொழுவத்துக்கு கொண்டு சென்று விட்டனர். பல காளைகள் காளையர்களை தாக்கியது, பல காளையர்கள் காளைகளை அடக்கினர். மயில் பிடரி போன்ற தோற்றம் கொண்ட பொன்னிற மணிமாலை அணிந்த ஆயர்குல பெண்கள் மலரும் மெல்லிய இதழுடன் சிரிப்புடன் அழகிய கண்களுடன் நடந்து வர ஆயர்குல வெற்றி பெற்ற இளைஞர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு உடல் தினவோடு ஆடு மாடுகளின் சாணம் மண்டிய ஊர் மன்றத்தில் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு தழுவு ஆட்டம் ஆடி திளைத்தனர். நண்பர்களே, இப்போ காலகட்டத்தில் இந்த பாரு டிஸ்கோலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் இருட்டுக்குள்ள போதையில் இளைஞர் இளைஞர்கள் ஆகட்டும் அல்லது வயசானவங்க இளைஞர்கள் கூட ஆகட்டும் எந்த விதமான வீர செயலும் செய்யாமல் போதையில் ஒருத்தர் ஒருத்தர் கட்டித்து ஆள்றாங்க பார்த்தீங்களா. கலாச்சாரம் இல்லாமல் அந்த ஆட்டம் கிடையாது. வீரமாக களத்தில் நின்று பல இடர்களை சமாளித்து காளையை அடக்கி ஒரு வீரமிக்க இளைஞன் அந்த காளைக்கு சொந்தமான பெண்ணை தனக்கு சொந்தமான ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுக்கிறான். அவ்வளவு வீரமிக்க ஒரு விளையாட்டுக்கு பிறகு தனக்கு சொந்தமான பெண்ணை தேர்ந்தெடுத்த பிறகு உரிமையுடன் அவளுடன் கட்டி தழுவி ஆடுகிறான். அதுவே தழுவு ஆட்டம் என்பதாகும். அங்கிருக்கும் ஆயர்குல மகளிர் ஒருத்தி ஆயர்குல மகளிர்களின் பெருமையை பற்றியும் அவர்கள் யாரை மணப்பார்கள் என்பதை பற்றியும் கூறுகிறாள். ஏறு தழுவுதலில் காளை என கொல்லும் என காளையின் கொம்புக்கு அஞ்சுபவனை ஆயர்குலா பெண்ணான நாங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் அணைக்க மாட்டோம். தன் உயிரையும் துச்சமென மதித்து தன் வீரத்தை காட்டி தன் இனத்திற்கு தகுந்த மகனாக இருக்காமல் கொல்லும் காளையை கண்டு அஞ்சு ஓடும் வீரன் அல்லாதவரை ஆயர்குல பெண்கள் எப்பொழுதும் தழுவ மாட்டோம். அப்படி விதிவசத்தால் தழுவ நேர்ந்தால் நைவர் நாங்கள் எங்கள் உயிரை விட்டு இறப்போம். உலகில் பிறந்த உயிர்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். அதுபோல காற்றோடு கலந்து போகும் இந்த அற்ப உயிரை காத்து கொள்ள காளையின் கூர்மையான கொம்புக்கு அஞ்சுபவர்கள் ஆயர்குல மகளிரின் தோளை அணைப்பது எளிதோ? எங்களை விரும்பும் தலைவன் நாங்கள் வளர்க்கும் கொல்லும் காளையின் கொம்புகளுக்கு இடையில் பாய்ந்து அடக்கினால் போதும். எம்மை மணந்து எம்மை தழுவ எந்த விலையும் நாங்கள் வாங்குவதில்லை.
இப்படி நடைபெறும் ஏறு தழுவல் போரை மரபாக கொண்டவர்கள் நாம். இதனை நாம் பாடிக்கொண்டு உறவை தழுவி ஆடுவோம். பாடும்போது தேயாத விழுமிய புகழை உடைய நம் தெய்வத்தை போற்றுவோம். கடலால் சூழப்பட்டிருக்கும் இந்த நில உலகினை உரிமை பூண்டு ஆண்டு வரும் எம் அரசன் வாழ்க என்று, வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் வாழ்க என்றும் போற்றி கொண்டே உறவை தழுவி ஆடுவோம். முல்லைக்களி 3வது பாடல் இத்துடன் முடிவடைகிறது. நண்பர்களே, இந்த காணொலிக்காக நிறைய பேர் நிறைய நேரங்கள் உழைப்பை செலவு பண்ணி குரல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றியும் பதிவு பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து தமிழில் இன்னும் நம்ம நிறைய பாடல்களை பார்க்கணும், நிறைய சங்க இலக்கியங்களை பார்க்கணும். தமிழ் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு இமயமலையை விட பெரியது. அதில் நாம் சிறு கற்களை மட்டுமே உருட்டி கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் பார்க்க பல வருடங்களாகும். நம்மால் முடிந்தவரை இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு டிஜிட்டல் முறையில் கொண்டு சேர்ப்போம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நன்றி.